ஒரு ஊருக்கு ஒன்ன மாதிரி ஒருத்தர் இருந்தா போதும் மழை பெய்யறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு வாக்கியத்தை வந்து நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா அந்த வாக்கியத்துக்கு உண்மையா வாழ்ந்த ஒரே மனிதர் வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா அது வந்து மாரிமுத்து யோகநாதன் தான். இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல ஒரு பஸ் கண்டக்டரா தமிழ்நாடு ஸ்டேட் கார்பரேஷன்ல ஒர்க் பண்றாரு. மருதமலைட்டு காந்திபுரம் போற ரோட்ல வந்து இன்றளவுக்கும் வந்து பஸ் கண்டக்டரா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறதா சொல்றாங்க. அவர் பஸ் கண்டக்டரா வேலை பார்த்த 30 வருஷத்துல கிட்டத்தட்ட 420,000 மரக்கன்றுகள் வந்து நட்டிருக்கிறதா சொல்றாங்க. இந்திய அரசே அவரை கௌரவிக்கிற முறையில சிபிஎஸ்இ பாடத்திட்டத்துல வந்து அவரை பத்தின ஒரு சாப்டர் வந்து இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. தமிழக அரசு வந்து அவர் சுற்றுச்சூழல் செயல் வீரர் அப்படின்ற ஒரு பட்டத்தையும், இந்திய அரசு வந்து வைஸ் பிரசிடென்ட் மூலமா அவருக்கு வந்து ட்ரீ மேன் ஆஃப் இந்தியான்னு சொல்லிட்டு ஒரு பட்டத்தையும் கொடுத்துருக்காங்க. ட்ரீ ட்ரஸ்ட் அப்படின்ற ஆர்கனைசேஷன்ல ஒரு முக்கியமான மெம்பரா இருக்காரு. இதுல என்ன விஷயம்னா அவருடைய சம்பளத்துல 40% வந்து வெறும் செடிகள் வந்து வாங்கி நடுறதுக்காக மட்டுமே அவர் வந்து செலவு பண்ணுவாராம். அதுவும் இல்லாமல் தன்னுடைய பஸ்ஸில் வர பேசஞ்சர்ஸ் வந்து காசு கொடுக்கும்போது அவங்களுக்கு டிக்கெட் சில்லறை கொடுக்கறது இல்லாமல் இலவசமாக ஒரு மரக்கன்றையும் சேர்த்து கொடுப்பாராம். மரக்கன்றை கொடுத்தது மட்டும் இல்லாமல் இதை வந்து நீங்கள் நட்டு வந்து இந்த உலகத்தை காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து அட்வைஸும் பண்ணுவாராம். இவ்வளோ பெரிய ஒரு உன்னதமான மனுஷனாக இருந்திருக்காரு பாருங்க.